வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு ஏப்ரல் மே ரெண்டு மாசத்துக்கும் என்ன விதைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஏப்ரல் மே ரெண்டு மாசத்துலயும் வெயில் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் ரெண்டு மாசத்துக்கும் ஒரே வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன் அதுக்கு சின்ன சின்ன மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் உங்கள் வீட்டு தோட்டம் ரொம்ப அழகாக வரும் இப்போ இதில் பாருங்கள் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அரை அடி இருக்கிற அளவுக்கு பேகு நம்ம வீ வீட்டில் திங்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா கொஞ்சம் கெட்டி கவர் இந்த டிப்ஸ் எனக்கு சொன்னவங்க ஆஞ்சலா மேடம் அவங்க சென்னையில் இருக்கிறவங்க அவங்க தோட்டம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்க இந்த டிப்ஸ் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கோட்டிங் கவருன்னு சொல்லுவாங்க நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கினோம்னா நமக்கு கடைகளில் கொடுப்பாங்க இந்த கவர் இந்த கவரில் செடி ரொம்ப அழகாக வளருதுங்க இது பாருங்கள் சீத்தா போட்டிருக்கேன் நாட்டு சீத்தா போட்டிருக்கேன் இதில் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இது ஒரு மாதம் ஆன செடி சீதா பொதுவாக மெதுவாக வரக்கூடிய ஒரு பிளான்ட் ஆனால் இந்த கவரில் நான் போட்டு நிழல்ல தான் வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் இதை வந்து இனி ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து நான் மாற்றி வச்சிருவேன் இது வந்து பாத்தீங்கன்னா கத்தரி நீல கத்திரின்னு சொல்லுவாங்க அந்த கத்திரி இந்த கவர் வந்து நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை மட்டும் தனியாக எடுத்து இதை போட்டு வச்சேன் ஒரு மாதம் ஆன பிளான்ட் இது இந்த மாதிரி கவர்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் நம்ம இதுலேயே வச்சுருக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெயிலில் மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை வராது இது பார்த்திங்கன்னா கொய்யா இது வந்து நாட்டு கொய்யா சீடு போட்டு இப்போ தான் வந்திருக்கு இது நல்லா எனக்கு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம மாற்றி வைக்கணும் இது துவரை நம்ம மயூரா கிரேஷன்ஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு இந்த சீடு அனுப்பிச்சி வச்சாங்க இப்போ தான் போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு இது வந்து சோளம் நாம் ஸ்வீட்கான்னு சொன்னோம் இல்லைங்களா அது இது நிழல்லையே வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் அதனால் இது நிழல்லையே நான் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்த சம்மரில் நம்ம வெதை போடணும்னு நினச்சோம்னா இதெல்லாம் போடலாம் இப்போ இந்த மாதிரி க்ரோ பேக்ஸில் இந்த மாதிரி க்ரோ பேக்ஸில் சாரி இந்த சின்ன சின்ன பேக் நம்ம கலெக்ட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் கலவை நிரப்பி இது போட்டு நம்ம வீட்டு ஓரமாக வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா அடுத்த மாதம் வெயில் இருந்தாலுமே நம்ம அதை எடுத்து வெயிலில் வச்சிடலாம் எந்த பிரச்சனையும் வராது நமக்கு தோட்டம் வந்து கண்டினியூஸாக நம்ம விதை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த முறையில் என்னென்ன விதைகள் போடலான்னு பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் நான் இந்த விதை பாக்கெட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கீரைகளில் பார்த்தீங்கன்னா முருங்கையும் அகத்தியும் போடலாம் அதுக்கப்புறம் கத்தரி மிளகாய் கும்பசுரை கொத்தவரை இது எல்லாமே நமக்கு சம்மரில் வரக்கூடிய பிளான்ட் தான் பெருசாக சீசன் இல்லாத பிளான்ட்டுங்க இது எல்லாமே எந்த சீசனில் வேணாலும் நம்ம போடலாம் சம்மரில் போட்டாலும் நல்லா வரும் இது வந்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா வரும் பாகல் கீரை இதெல்லாம் கீரை வகை கீரை எல்லாம் இப்போ போட வேண்டாம் தண்டுக்கீரை அவரை அரைக்கீரை இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க புளிச்சக்கீரை த தமட்டை அவரை கொடி அவரை செடி அவரை வெண்டை இது வந்து சிகப்பு வெண்டை பீர்க்கு வெள்ளை கத்திரி இந்த கத்திரி ரகங்கள் எல்லாமே போடலாம் இந்த ரகங்கள் எல்லாமே நம்ம இந்த ரெண்டு மாசத்தில் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு கவரில் பேக் பண்ணி வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வருங்க இது வந்து பப்பாளி இது வந்து நம்ம நாட்டு பப்பாளி நான் என்னுடைய மரத்துலேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பப்பாளியும் இதே மெத்தடில் நீங்கள் போடலாம் பப்பாளி வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே நமக்கு இந்த கவரில் வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மாற்றி வைக்கும்போது நமக்கு சீசன் மாறிடும் அது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செடி வைங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்